தமிழ் அரசியல் கைதியை மிரட்டிய அமைச்சரை பதவியிலிருந்து வெளியேற்றிய பிரதமர் துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்ட தமிழ் கைதிகள் ஜனாதிபதி பதில் கூற வேண்டும் என வலியுறுத்தல் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பது தேசத்தின் கடமை ஐக்கிய நாடுகள் சபை துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்ட தமிழ் கைதிகள் உடனடியாக பதவி விலகிய லொகான் ரத்வர்தான் ஏற்றுக்கொண்ட கோட்டாபய நிச்சயமற்ற நிலையில் ஆய்வுகள் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடாது மலேசியாவில் உயிரிழந்த இலங்கை பெண் மரண தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டுள்ள சகோதரி ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவாக ஐநாவில் களமிறங்கிய சீனா உலகையை அச்சுறுத்தும் வடகொரியா மீண்டும் ஒரு ஏவுகணையினை பரிசோதனை செய்த ராணுவம் சிறைச்சாலைகள் முகாமித்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு ராஜ்யாங்க அமைச்சர் ரொகா ரக்வத் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் வெள்ளிக்கடை மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று தான் பதவி விலகுவதாக ராஜ்யாங்க அமைச்சர் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு பிரதமர் மஹிந்த தொலைபேசியின் ஊடாக அறிவித்திருந்ததாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் உரிமை ஆர்வலர்களிடம் பலரும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு பிரதமர் இத்தாலியிலிருந்து தொலைபேசியின் ஊடாக பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் அவர் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுர சிறைக்குள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த நடந்து கொண்ட விதம் தொடர்பில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அதிருப்தி வெளியிட்டுள்ளாா் கடந்த பனிரெண்டாம் தேதி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இலங்கை ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக சுமர்த்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ட்விட்டரில் அவர் இட்டுள்ள பதிவில் மேலும் ஒரு ராஜாங்க அமைச்சர் அனுராதபுர சிறைக்கு சென்று துப்பாக்கி முனையில் தமிழ் கைதிகளை முழந்தாளிடச் செய்து அவமானப்படுத்தி பயமுறுத்தியுள்ளாா் இன்னுமொரு பாரிய மனித உரிமை மீறல் மனிதர்களின் ஆத்ம கௌரவத்தை அவமானப்படுத்தும் ஒரு செயல் ஒரு கிரிமினல் செயல் பௌத்தம் பற்றி நாட்டுக்கு தினந்தோறும் வகுப்பெடுக்கும் இந்த அரசாங்கத்தின் மிக வக்கரமான இனவாத மனசை இது காட்டுகின்றதா ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ இதற்கு பதில் கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சிறை கைதிகளை தவறாக நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய தினம் கண்டனம் தெரிவித்துள்ளது அதேவேளை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பது தேசத்தின் கடமை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மண்டேலா விதிமுறைகளின்படி கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் என இலங்கையில் ஐக்கிய நாடுகளின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனாசிங்கர் ஹம்டி கூறியுள்ளார் இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரஜ்வதி அநிராதபுரம் சிறைக்கு சென்று அங்கு அரசியல் கைதிகள் இருவரை அவருக்கு முன்னால் வண்டியிட செய்ததாக வெளியான தகவல் தொடர்பிலேயே இவ்வாறு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் முகாமித்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வழிப்பு ராஜாங்க அமைச்சர் லொகான் ரஜ்வத தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று தான் பதவி விலகுவதாக ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதிக்கு கடினம் மூலம் அறிவித்திருந்தாா் நிலையில் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கோவிட் தடுப்பூசிகள் குறித்த ஆய்வுகள் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் நேரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கக்கூடாது என தேரர் தெரிவித்துள்ளார் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதில் விஞ்ஞான ரீதியில் ஒருமித்த கருத்து இல்லை இதுபோன்ற சூழ்நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படக்கூடாது தடுப்பூசியை உடலில் செலுத்திய பின் அதனை மனித உடலில் இருந்து எடுக்க முடியாது இந்த உண்மை புறக்கணிக்கப்படக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல தடுப்பூசி செலுத்தப்படும் மாணவர்களின் வயதெல்லியை தீர்மானிக்கும் கலந்துரையாடல் இன்று இடம்பெறுகின்றது பாடசாலைகளை மீள திறப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கலந்துரையாடல் அமையவுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெஹ்லி ரம்புக்வெலர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய முன்பள்ளி முதல் தரம் ஆறு வரையிலான அல்லது பனிரண்டு முதல் பதிமூன்று வரையான மாணவர்களுக்காக தடுப்பூசி வழங்குவது என்பது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளது கடந்த நாலு நாட்களுக்கு முன்னர் இங்கிலாந்தின் ஜான் கொப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளின்படி பனிரெண்டு முதல் பதினைந்து வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு ஏதாவதொரு தாக்க நிலை ஏற்படக்கூடும் என்ற கருத்து வெளியிடப்பட்டுள்ளது எனவே இதுபோன்ற உலக நிலைமைகளை கொண்டு செயற்பட வேண்டியுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் பிரச்சினை உள்ளது எனவே இவை அனைத்தையும் முகாமித்துவம் செய்து செயற்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார் மலேசியாவில் பணி பெண்ணாக சென்ற இலங்கை பெண்ணொருவர் அங்கு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் எனினும் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் என அவரது உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பேருவலை ஹல்கேகன பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் பெண்ணாக சென்றுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த பெண் வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தனது சகோதரியின் மரணத்தில் சந்தேகம் என்பதனால் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அவரது சகோதரி இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான ஆணையாளரின் அறிக்கை மீதான விவாதத்தில் சீனா இலங்கைக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளது இதில் இலங்கையின் உள்ளக முரண்பாட்டுக்கு வெளிப்புற தலையீடுகளை எதிர்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது மேலும் தேசிய நல்லிணக்க மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு மதிப்பு அளிக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது அதேபோல இலங்கையின் உள்ளக விடயங்களுக்கு வெளிப்புற தலையீடுகளால் இடையூறு விளைவிப்பதற்கு தாங்கள் எதிர்ப்பு வெளியிடுவதாக சீனா தெரிவித்துள்ளது வடகொரியா தனது அணு ஆயுத தயாரிப்பை கைவிட்டால் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்த நிலையில் வடகொரியா தொடர்ந்தும் தனது அணு ஆயுத சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் கண்டனம் விட்டு கண்டம் தாண்டிச் சென்று எதிரி நிலக்கை தாக்கும் நவீன ஏவுகணை சோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சோதனை குறித்து தென்கொரியா கவலை தெரிவித்துள்ளது அணு ஆயுதங்களை தாக்கிச் சென்று தாக்கும் வெள்ளவை கொண்ட இரண்டு ஏவுகணைகளை வடகொரியா மத்திய தீவு இருந்து கிழக்கு கடற்கரையில் கடலுக்குள் செலுத்தி சோதனை நடத்தியதாக தென்கொரியா ராணுவ தளபதிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தென்கொரியா மற்றும் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் இது தொடர்பாக விரிவான பகுப்பாய்வை நடத்துவதாகவும் கூறியுள்ளார் சீன வெளியுறவு மந்திரி வாஜிங் ஜிங் சியோலுக்கு சென்று தென்கொரிய பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடந்துள்ளது வடகொரியா அணு ஆயுத தயாரிப்பை கைவிட்டால் அதன் மீதான பொருளாதார தடைகளை விளக்குவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது அதனால் வடகொரியா அணு ஆயுத தயாரிப்பை முற்றிலுமாக கைவிடாததால் அதன் மீதான பொருளாதார தடை நீடிக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான அணு ஆயுத திட்டம் குறித்து பேச்சுவார்த்தையும் முடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது